ஸோ ஹலோ வியூவர்ஸ், இன் திஸ் வீடியோ வி ஆர் சீயிங் என்சிஆர்டி எக்ஸசைஸ் 6.2 யூசிங் பிபிடி பேசிக் ப்ரொபோஷ்னாலிட்டி தியரம். ப்ரூவ் தட் எ லைன் ட்ரான் த்ரூ த மிட் பாயிண்ட் ஆஃப் ஒன் சைட் ஆஃப் எ ட்ரையாங்கிள் அண்ட் பேரல் டு த அனதர் சைட் பைசெக்ட் த தேர்ட் சைட். ஸோ யூ ஆர் கிவன் எ ட்ரையாங்கிள். A line drawn through the midpoint of one side. Midpoint of one side. So take it as A, B, C. D is the midpoint. So here it is given. D is the AD equal to DB. இது வந்து ஒரு point. Then, and parallel to another side. இதில் வழியாக பேரலலாக ட்ரா பண்ணால் கண்டிப்பாக பிசிக்கு தான் பேரலலாக இருக்கணும். பேரலல் டு அனதர் சைடு. அனதர் சைடு நாட் ஏசி, பிசி ஒன்றி. ஸோ ஆப்வியஸ்லி வென் யூ ட்ரா ஃப்ரம் டி, லெட் இட் இன்டர்செக்ட் அட் ஏபிசிடிஇ. ஸோ டிஇ பேரலல் டு பிசி, இட் இஸ் கிவன் பேரலல் டு அனதர் சைடு. ஸோ ஆல்சோ தென் இங்கே ப்ரூவ் தட் லைன் டிஇ பைசெக்ட் த தேர்ட் சைடு. விச் இஸ் தேர்ட் சைடு? திஸ் இஸ் சைடு ஒன், திஸ் இ இஸ் த மிட் பாயிண்ட். வி ஹாவ் டு ப்ரூவ் ஸோ டிஇ பேரலல் டு பிசி இன் எ ட்ரையாங்கிள் ஏபிசி மீன்ஸ் பை பிபிடி. இட் இஸ் கிவன் யூஸ் பிபிடின்னு சொல்லி இருக்கு. அப்போ ஏடி பை ரேஷியோஸ் ஆர் ஈக்குவல். ஸோ ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. ஸோ ஏடி பை டிபி ஈக்குபி இட் இஸ் கிவன். ஸோ விச் இம்ப்ளைஸ் யூ கேன் ரைட் இட் அஸ் சின்ஸ் ஏடி ஈக்குவல் டு DB implies AD by DB equal to 1. இந்த ஸ்டெப்பை நீ இங்கேயே கூட எழுதிக்கலாம். AD by DB equal to 1 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்போ இந்த AD by DBயை equal to 1 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். Therefore, இதை ஒன்னு வேணால் மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரம் 1, AD by DBக்கு பேர் யூ கேன் ரைட் 1. 1 ஈக்குவல் டு ஏஇ பை இசி, ரைட்? கிராஸ் மல்டிப்ளை. ஸோ ஏஇ ஈக்குவல் டு இசி. ஏயும் இசி ஈக்குவல்னா டெஃபினெட்லி இ இஸ் த மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட் ஆஃப் வாட்? மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி. இ இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி. ஹென்ஸ் ரிசல்ட்.